பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சக்தி, ஹாய். ஜனனி, ஹாய் மேம். வாங்க மேடம். சாரி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? டியூட்டி முடிச்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம் மேம். ஆக்சுவலி நாங்கள் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். உங்கள் வேலை டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். டோன்ட் பி ஸோ ஃபார்மல். நீங்கள் அனாவசியமாக என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம் மேம். உங்ககிட்டேருந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் வேணும் மேம். எங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு மேம். நீங்க இதுக்கு எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? ஸ்டேஷன்ல வந்து ஃபார்மலா ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தா, அவனை தூக்கி உள்ள போட்டு என் ஸ்டைல்ல ட்ரீட்மென்ட் கொடுத்திருந்தா, மொத்த சொத்தையும் உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆளை விடுங்க சாமின்னு போயிட்டே இருந்திருப்பான். இல்ல மேடம், எங்க அண்ணன் போய் அவன் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்க போனப்ப அவன் எல்லா ஆதாரத்தையும் அவனுக்கு சாதகமா வச்சுட்டு எங்க அண்ணன் மேலேயே திரும்ப கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டான். சரி, உங்க அண்ணன் சொத்து போச்சுன்னு கம்ப்ளைன்ட் கொடுக்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல மேடம், அதெல்லாம் அப்பத்தாவோட பங்கு. அதெல்லாம் பக்காவா அவன் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். அதுல அப்பத்தாவோட கையெழுத்தும் இருக்கு. ஆபீஷியல் கம்ப்ளைன்ட் கொடுத்தா இது பெருசா நிக்காது மேம். அப்பதா எந்திரிச்சு வந்து என் கையெழுத்து இல்லைன்னு சொன்னாதான் அதை ஃபோர்ஜரின்னு ப்ரூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் இதை லீகலா ப்ரொசீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் உள்ள வந்திருக்கான். இந்த மாதிரி ஊருக்குள்ள பல பொறுக்கிங்க சுத்திட்டு இருக்காங்க. இப்பதான் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு கிளியரா புரியுது. அந்த ஆளு பேரை மட்டும் சொல்லுங்க. அவன அன்அஃபிஷியலா கூப்பிட்டு எங்க தட்டணுமோ அங்க தட்டுறேன். அவன் பேர் என்னன்னு சொல்லுங்க. ஜீவானந்தன் மேம். ஜீவானந்தனா? ஒரு அமைப்பொண்ண வச்சுக்கிட்டு சோசியல் சர்வீஸ் பண்றேன்னு ஏமாத்திட்டு இருக்கானே அவனா? ஆமா மேம். அவன் மேல அன்அஃபிஷியலா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஜனனி. அந்த ஆளுக்கு இதே வேலைதான். ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் மிரட்டி அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுறான். தெரியும் மேம். அதான் இன்னும் குழப்பமா இருக்கு. அதெல்லாம் வாங்கி ஏழைங்களுக்கு கொடுக்கறான்னு சொல்றாங்க. ஏழைங்களுக்கு கொடுக்கறானா? இல்ல, ஐவோஷுக்காக அவங்க பேர்ல மாத்திட்டு அவங்க எல்லாரையும் இவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஏதாவது பண்றானான்னு இப்படி பல ஆங்கிள் யோசிக்கணும்ல ஜனனி. அதுக்காக தான் மேம் உங்க ஹெல்ப்ப தேடி வந்தோம். முதல்ல அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியணும். அவனை பத்தி தெரிஞ்சாதான் அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெளிவா பிளான் பண்ண முடியும். மேடம், அவன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் அவனை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய் பேச கொஞ்சம் வசதியாக இருக்கும். சக்தி, சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்க எப்படி இருக்காங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிக்க தேவையில்லை. சாட்சி இருந்தால் போதும். ஸோ இது வரைக்கும் ஜீவானந்தனை பற்றி எந்த தகவலும் எங்ககிட்ட வரலை. நாங்களும் ரொம்ப முனைப்பாக அதை தேடினதும் இல்லை. ஐ மீன், நான் முதற்கொண்டு என் கொலீக்ஸ் எல்லாம் சொல்லி கேட்ட பேர் தான் ஜீவானந்தன். நான் டைரக்டாக இது வரைக்கும் அவனை ஹேண்டில் பண்ணதே இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தர்கிட்டேருந்து 100 ஏக்கர் லேண்ட் அடிச்சிட்டான். அந்த ஆளுக்கிட்ட கூட்டமாக வந்து மிரட்டி உன் குழந்தைங்களை கொன்னுருவேன்னு பயமுறுத்தி எழுதி வாங்கிட்டு போயிருக்கான். அது என் ஃப்ரெண்டு கண்ட்ரோலில் வர ஏரியா தான். அடுத்த நாள் காலையில கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லி கேட்டா அந்த ஆளு பயந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். மேம், அவரோட டீடைல்ஸ் கொஞ்சம் கிடைக்குமா? அந்த ஆளோடதா? ஆமா மேம். ஷூர், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கி தரேன். மேம், இப்பவே வாங்கி தர முடியுமா? ப்ளீஸ் மேம். 1 மினிட் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஜனனி, எதுக்கு ஜனனி அந்த ஆள் நம்பரு? அதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அவனே நம்மள மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவன் தானே. அவன் கிட்ட இருந்து நமக்கு என்ன பெருசா தெரிய போகுது? இல்ல சக்தி, சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த விஷயத்துல நம்ம எதையும் லேசா விட்டுறக்கூடாது. இப்ப அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம். Thank you.
எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு ஜனனி. உங்களை டார்ச்சர் பண்றாங்கன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அதே வீட்டுக்கு அவங்க சொத்தை வாங்கி கொடுக்கணும்னு போராடுறீங்க. நம்பர் வந்துருச்சு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஷியோ மேம். மேம், இவரை மீட் பண்ண முடியுமா? ம், பக்கத்துல தான் இருக்காரு, கேட்டு பாருங்க. நீங்க ஜீவானந்தனுக்கு ஆப்போசிட் குரூப்னு தெரிஞ்சா நிச்சயமா வர சான்சஸ் இருக்கு. ஆனா நான் பேசினா சரியா இருக்காது, நீங்களே பேசிடுங்க. ஷியோ மேம். சார், வணக்கம் சார், நான் ஜனனி பேசுறேன். உங்களை மாதிரியே எங்க சுத்தியும் ஜீவானந்த ஏமாத்தி எடுத்துக்கிட்டா சார், அது விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். உங்களை நேரில் மீட் பண்ண முடியுமா? ஆமாம் சார், குணசேகரன் வீட்டில இருந்து தான் பேசுகிறேன். எஸ் சார். சார், இப்போவா சார்? சார், நாங்கள் திண்டுக்கல் ரோட்ல இருக்கிற ஹைவேல ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம் சார். 2 hours ஆகுமா? ஷியோ சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். சார், நான் லொக்கேஷன் இப்போவே சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ சார். என்னாச்சு மேம்? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாரு, அவரே வராரா? ஆனா 2 hours ஆகும்னு சொல்றாரு. ஆமா, பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு வரணும்ல, அதான் டைம் கேக்குறாரு. வரட்டும். மேம், நீங்களும் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். உங்களால அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியுமா? எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, சோ நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்றேன். எனக்கும் அந்த ஜீவானந்தன் கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வரட்டும், பாக்கலாம். சரிங்க மேம்.